ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் விபிஐ யூஸ் பண்ணி ஒரு பிக்சர் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் நேமுக்கு உண்டான பிக்சர் எப்படி நம்ம விபிஐ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் கெட் பண்ணுறதுக்காக நான் B4 அப்படிங்கிற செல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் ஃபைல் நேம் கெட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இமேஜ் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக இந்த இடத்துல ஒரு பட்டன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பட்டன் இன்செர்ட் பண்ணுறதுக்காக மெனு பாரில் டெவலப்பர் அப்படிங்கிற டேபில் இன்செர்ட்டில் பட்டனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஷீட்டில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். டூல் பாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் கேப்ஷனில் டிஸ்பிளே இமேஜ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதனால் இதனுடைய கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு வியூ கோட் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஃபைல் நேமை கெட் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்காக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், டிம் எஃப் நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த எஃப் நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ரேஞ்ச் B4 அப்படிங்கிற செல்லில் இருக்கிற வேல்யூ கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ B4 அப்படிங்கிற செல் அட்ரஸை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜோடைய டைப் ஸ்டோர் பண்ணும். அப்போ அதுக்காக இந்த இடத்துல TY அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது இமேஜோடைய டைப் அப்படினு பார்த்தீங்கன்னா JPGயா JPEGயா PNG அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணோம். இப்போ இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் JPG இமேஜ் மட்டும் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த TY அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார .JPG அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய டைரக்டரி ஸ்டோர் பண்ணோம். அதனால் MYDIR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார நம்மளுடைய டைரக்டரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டைரக்டரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சிஸ்டத்தில் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய டைரக்டரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் இருக்கும். இந்த லொக்கேஷன் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய மை டைரக்டரியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளார. அடுத்து நம்ம இமேஜை டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஆக்டிவ் ஷீட் .ஷேப்ஸ் .ஆட் பிக்சர் ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் :ஈக்குவல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் டைப் அண்ட் டைரக்டரி கொடுக்கணும். டைரக்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MYDIR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள் இந்த இடத்துக்கு கொடுத்துக்கிறேன், MYDIR. அடுத்து அதோட நம்மளுடைய நேமையும் அட்டாச் பண்ணும். ஆம்பரசன் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எஃப் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்குது. அடுத்து அதனுடைய டைப் நாம் கொடுக்கணும். டைப் பார்த்திங்கன்னா TY அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு வேரியபிள் யூஸ் பண்ணி டைரக்டரி ஃபைல் நேம் அடுத்து டைப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா லிங்க் டு ஃபைல் ஈக்குவல் MSO ஃபால்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு சேவ் வித் டாக்குமெண்ட் ஈக்குவல் MSO ஜஸ்ட் ஈக்குவல் முன்னாடி கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். கோலன் ஈக்குவல். அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிக்சர் எந்த பொசிஷனில் டிஸ்பிளே ஆகணும், லெஃப்டில் இருந்து நமக்கு 190 பிக்சல் மூவ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து டாப் ஈக்குவல் டாப்லேருந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து அந்த பிக்சருடைய சைஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்காக வித்து கொடுத்துக்கிறேன்.
width equal 120 pixel width கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி height கொடுக்கணும். height பார்த்தீங்கன்னா ஒரு 100 pixel கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.